வணக்கம். வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. மருத்துவ பணியாளர் தேர்வாணையத்திலிருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளியிட்ருக்காங்க. கிராம செவிலியர்களுக்கான 2250 வேக்கன்சிஸ் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து தற்போது ரெக்யூர்மெண்ட்டில் விட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றியான முழு தகவலை தற்போது பார்க்கலாம். மெடிக்கல் சர்வீஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டிலேருந்து ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளியிட்ருக்காங்க. டோட்டல் வேக்கன்சிஸ் 2250. இதுக்கான மாத சம்பளம் 19,500 ருபீஸ் ஸ்டார்டிங் சேலரி. ஸோ காஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் த காஸ்ட் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 11/10/2023 இன்றிலிருந்து கடைசி தேதி ஆன்லைன் அப்ளிகேஷன் அண்ட் ஆன்லைன் பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 31/10/2023 பேமெண்ட் முடியுது. ஸோ அன்றைக்கி ஆன்லைன் அப்ளிகேஷன் அன்னையோடு முடியுது. ஸோ லெவல் 8 வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா 19,500 ருபீஸ் ஸ்டார்டிங் சேலரி. ஸோ தற்போது என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். வயது வரம்பு ஃபஸ்ட்டு ஃபார் ஆல் த கேட்டகரிஸ் குறைந்தபட்சம் 18 வயதும், அதிகபட்சமாக ஓசி கேண்டிடேட்டுக்கு 42 வயது வரும். நீங்கள் எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி அண்ட் டிஎன்சி கேண்டிடேட்டாக இருக்கீங்க, டிசபிள் பர்சன், விடோ அண்ட் ஃபார் ஆல் த கேட்டகரிஸ் வந்து பார்த்திங்கனாக்கா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓசி கேண்டிடேட் மட்டும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. டிசபிள் பர்சனாக இருக்கீங்க, நீ ஓசி கேண்டிடேட்டில் வரீங்கன்னா 52 இருக்கணும். அதேமாதிரி விடோ கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா ஓசி கேண்டிடேட்டில் 59 வயதுக்குள்ளே வந்து நீங்கள் இருக்கணும். அதர் கேண்டிடேட்ஸ்க்கு நோ ஏஜ் லிமிட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷன்ஸ், இந்த நர்ஸ் போஸ்டிங்க்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து 12th பாஸ் ஆகிருக்கணும். ஸோ 12th பாஸ் ஆகிட்டு மஸ்ட் ஹேவ் அண்டர்கோஸ் த 2 இயர்ஸ் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் ஃபார் த ஃபீமேல் ட்ரைனிங் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லை, அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நர்சிங் சர்டிஃபிகேட், தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நர்சிங் சர்டிஃபிகேட் வந்து கவுன்சிலிங் நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஓகேங்களா? எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கலோ அதனுடைய சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஃபீமேல் ஒர்க்கர்ஸ் ட்ரைனிங் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அதாவது ஏதாவது நீங்கள் பணி முன்னனுபவம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா பீரியடில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் முன்னுரிமை வழங்கப்படும். ஸோ அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலம் அப்ளை பண்ண முடியும். அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க, அது மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிஏபி, பிஹெச் அண்ட் டிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து 300 ரூபா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸ். அதர் கேண்டிடேட்ஸுக்கு 600 ருபீஸ் 600 ரூபா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்க்கு ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ www.mrb.tn.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியை, கரண்ட்டில் இருக்கக்கூடிய இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பராக கொடுங்க. ஸோ உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர், ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அப்ளிகேஷன்ஸில் வந்து கேட்பாங்க. கண்டிப்பாக அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்தெந்த ஸ்கூல்லாம் தமிழ் மீடியம் படிச்சிங்களோ ஸோ அந்தந்த ஸ்கூலில் போயிட்டு தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் அது அப்ளை பண்ணி, இப்போ ஆன்லைன் மோட்லேயே அப்ளிகேஷன்ஸ் வந்து தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் வந்துருக்கு. ஸோ அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ வரக்கூடிய 31க்குள்ளே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. மீடியம் இன்ஸ்ட்ரக்ஷன் சர்டிஃபிகேட்ஸ், அதாவது உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ், உங்களுடைய மார்க்ஷீட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ரெடியாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கி ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலம் தான் அப்ளிகேஷன் போட முடியும். ஸோ ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் எதாவது தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தொடர்ந்து நம்ம இந்த சேனலில் பாருங்கள். ஸோ நர்ஸ், அதாவது இது சம்மந்தப்பட்ட எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் உங்களுக்கு நடைபெறும் அப்படின்னு பார்த்திங்களா, உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ், டிப்ளமோவில் நீங்கள் 50% மார்க்னால் அதை 50% மார்க் எடுத்துப்பாங்க. அதே மாதிரி 12th 30% அண்ட் எஸ்எஸ்எல்சி 10th வந்து பார்த்தீங்கன்னா 20% சொல்லிட்டு இந்த முறையில் தான் உங்களை வந்து செலெக்ஷன் ப்ராசஸே வந்து நடைபெறும். அதாவது இதுக்கு ரிட்டன் டெஸ்ட்டில் எதுவுமே கிடையாது. நீங்கள் டிப்ளமோ, அதாவது நீங்கள் என்ன கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, 10th 12th அப்புறமா டிப்ளமோ என்ன முடிச்சிருக்கீங்களோ அதனுடைய மார்க்கின் அடிப்படையில் தான் உங்களை வந்து தேர்வு செய்ய போகிறாங்க. ஸோ எடுத்து தேர்வு இருக்கு கிடையாது. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். யாராவது உங்கள் நண்பர்களை வந்து நர்ஸ் முடிச்சிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து முன்னுரிமை கிடைக்கும். இந்த கொரோனா பீரியடில் ஒர்க் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி உண்டு. தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேலை வழிகாட்டி சேனல்.